இந்த வீடியோவை வழங்குவோர் அன்னபூர்ணா தேங்காய் பால் முறுக்கு முறுக்கிற்கு ஓர் தனி சுவை தந்தது. வணக்கம். சில்லு கருப்பட்டி, அதாவது இந்த வாரத்தோடைய துவக்கமே ஒரு இன்ப அதிர்ச்சியாக துவங்கியிருக்கு. ஒரு சினிமா, ஒரு சினிமாவுக்குள்ளே நாலு கதை, நான்கு கதைக்குள்ளே ஒரு வித்தியாசமான அனுபவங்கள், நாலு தலைமுறைகளுக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு கதை, சிறுவர்களுக்கான ஒரு கதை, இளைஞர்களுக்கான ஒரு கதை, மிடில் கிளாஸ், அந்த மிடில் கிளாஸில் அந்த மிடில் ஏஜில் இருப்பாங்களே அவங்களுக்கான கணவன் மனைவிக்கான கதை, ஒரு முதியவர்களுக்கான கதைன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் ஒரு நாலு கதை அழகாக விரியுது. அந்த கதைகளெல்லாம் சொன்னால் இப்போ வந்து போய் படம் பார்க்கும்போது ஒரு சுவாரஸ்யம் குறைஞ்சிரும். ஆனால் இந்த நாலு கதையோட முடிவும் ஒரு அன்பை போதிக்கு, ஒரு அறத்தை போதிக்கு, அந்த வகையில் சில்லு கருப்பட்டி தகட்ட தகட்ட ஒரு அற்புத சினிமா. நாலு கதையில் வர நடிகர்களுமே தனியாக நம்மளை கவனம் இருக்கிறாங்க. இப்போ சமுத்திரகனியாக இருக்கட்டும், சுனனாவாக இருக்கட்டும், ரெண்டு முதியவர்களாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு கதையில் வர சின்ன பசங்களாக இருக்கட்டும், அந்த ஏஜ் இளைஞர்களுக்கான கதையில் வர மணிகண்டனாக இருக்கட்டும், அவங்களோட ஜோடியாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தவங்களுடைய நடிப்புலையுமே நம்மளை பிரதிபலிக்க முடியுது. உதாரணத்துக்கு ஒரு ஓலா காரில், அந்த ரெண்டாவது கதையில் வர்ற ஓலா காரில் ரெண்டு ஒரு காதலனும் காதலியும் பயணிப்பாங்க. அவங்க காதலன் காதலியும் இருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க பயணிக்கும் போது ஒரு ஆரம்பத்தில் ஏதோ ஒரு சின்னதாக ஆரம்பித்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கதை முடியும் போது ஐயோ அந்த கதை முடிஞ்சிருமா அப்படின்ற ஒரு ஃபீலெல்லாம் கொடுத்துச்சு. அந்த அளவுக்கு அவங்க நடிப்பு வந்து அவ்வளோ கன்வின்சிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி சமுத்திரகனி சொன்னேனா, இன்றைக்கி அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்கிற அன்பை தொலைச்சிட்டு அப்பார்ட்மெண்ட்டில் வசதியாக வாழ்கிற நிறையா பேருடைய ஒரு இல்லத்தரசன் இல்லத்தரசி, அவங்கள வந்து அவங்க ரெண்டு பேரும் அழகாக கண் முன்னாடி நிறுத்தியிருந்தாங்க. முக்கியமாக அந்த இரண்டு முதியவர்கள் கிளாசிக். ஒரு கதையை வந்து நம்ம நண்பகத்தன்மையோடு அணுகிறதுக்கு அந்த நடிகர்கள் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத விட சுற்றி இருக்க சூழலும் ரொம்ப முக்கியம். அந்த சூழலை ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு கேமராமேன், அதை விட ரொம்ப முக்கியம் அந்த உணர்வுகளை நமக்குள்ள அப்படியே கடத்துறதுக்கு வந்து இசை ரொம்ப முக்கியம். அது சில்லு கருப்பட்டியில் செம்மையாக ஒரு கூட்டம் இருக்குது. ஹலிதா சமீம் அட்டகாசமான ரைட்டிங் இந்த படத்துக்கு. இந்த படத்துடைய ஒவ்வொரு வசனங்களும் சரி, ஒவ்வொரு காட்சி அமைப்புகளை அவங்க எழுதியிருக்க விதமும் சரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு கேரக்டர்களுக்கான அந்த ரைட்டிங்கும் அட்டகாசமாக இருந்தது. அதாவது வந்து வெறும் மூளையை வச்சு எழுதாமல் உணர்வுகளை உள்வாங்கி இதயத்தால் அந்த கதையை எழுதியிருக்காங்க. முக்கியமாக இந்த கதையில் வந்து எந்த ஒரு பேட் வைப்ரேஷனுமே கிடையாது, எல்லாமே பாசிட்டிவாக இருந்துச்சு. முடிவுமே, எல்லா கதையோட முடிவுமே ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. முக்கியமாக எல்லா கதையுமே பேரன்பை போதிக்குது. அதனால் இந்த படத்தை ஒரு சின்ன படம் நினச்சிடாமல், பட்ஜெட் படம் நினைச்சிடாம, ஒரே கதைகள் எப்படி நாலு படம் அப்படின்ற எந்த ஒரு இதையுமே நினைச்சிடாம, ஃபர்ஸ்ட் கதையில் கொஞ்சம் லென்த்தே இருக்கே அப்படிங்கிறத எதையுமே நினைச்சிடாம தியேட்டரில் போய் பாருங்கள். இது வரவேற்க வேண்டிய படம், இன்றைய காலத்துக்கு நமக்கு ரொம்ப தேவையான படமும் கூட. அந்தஸ்துக்காக நம்ம நேரத்தை செலவழிக்கிறத விட அன்புக்காக நேரத்தை செலவழிக்கணும் அப்படின்னு போதிக்கிற படம், தியேட்டரில் போய் பாருங்கள்.